Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸை வச்சு நம்ம வீட்டில் செய்யலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, குக் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். ஒரு கருப்பு அளவுக்கு உலர்ந்த கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். முந்திரி பழம், கருப்பு முந்திரி பழம் எடுத்திருக்கேன். இது சீடு இல்லாதது, சீடு இல்லாமல் டேட்ஸு அரை கப் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். டூட்டி ஃப்ரூட்டி அரை கப் அளவு அதையும் ஆட் பண்ணுறேன். கால் கப் அளவு தேன், 100 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர், ஒரு ஆரஞ்சை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 4 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து நல்லா பசுமையாகிற அளவுக்கு இதை நல்லா பட்டர் மெல்ட் ஆனாலே இது கரெக்டாக இருக்கும். மெல்ட் ஆகி கொதித்தது தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ முந்திரி நல்லா வெந்தாச்சு, நம்மளோட ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி. இப்போ நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம். ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் ப்ரௌன் சுகர் 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அரை கப் வாட்டர் நார்மல் நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்மளோட ப்ரௌன் சுகரை கரைச்சி எடுத்தாச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு மைதா மாவு, வெண்ணிலா பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணி விட்டாச்சு. சின்னமன் பவுடர் பட்டைப்பொடி 1 ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எக் ஆட் பண்ணலாம். 2 முட்டை, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஃப்ரூட் மிக்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஃப்ரூட் வந்து நல்லா ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் சுகர் வாட்டரையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். அரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா குளிராக இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டையும் விட்டாச்சு. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் தடவிருக்கேன், மேலே பட்டர் பேப்பரும் போட்டிருக்கேன்.
இப்போ இந்த பேட்டரை இதில் போட்டுடலாம். பேட்டரை போட்டாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணால் நம்மளோட பேட்டர் ரெடி ஆகியாச்சு. ஒரு பெரிய பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 minutes ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒயர் விக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இப்போ நம்ம பேட்டரை வச்சிடலாம். பேட்டரை வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 35 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கும். மூடி வச்சிடுறேன். இப்போ நம்மளுக்கு 35 minutes ஆயாச்சு. நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. நம்ம இப்போ ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒட்டலை. நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போ நல்லா ஆறியாச்சு. நம்ம சைடு ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம கேக்கை வெளியில் எடுத்துடலாம். அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சூடு இல்லாமல் இருந்தால் தான் கேக் பீஸ் போட ஈஸியாக வரும். இல்லைனா ஒட்டும். பாருங்கள் நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம சூப்பராக இதை பீஸ் போட்டுடலாம். இது லைட் சூடாக இருந்து அதனால எனக்கு பீஸ் போடும்போது லைட்டாக ஒட்டிச்சு. நல்லா ஆற விடுங்க. ஒட்டாமல் சூப்பராக வரும் கேக்கு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கேக்கு. நம்மளோட ப்ளம் கேக் ஃப்ரூட் கேக் சூப்பராக ரெடியாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.